ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை பத்தி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இப்ப புதுசா ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சொடக்குல சொல்றேன். என்னடா சொடக்குல சொல்ற, எப்பயும் போலதானே நீ ஏதோ ஒன்று பேச போற அப்படின்னு நீங்க நினைச்சேனா, அதுலதான் இல்ல. நம்ம காலம் மாற மாற நிறைய விஷயம், ரூமர்ஸோ இல்ல ஏதோ ஒரு புது விஷயமோ வந்துட்டு இருக்கு. அதை கேட்கும் போது இதுதானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த இதுதானா அப்படிங்கிறதுக்கு சொடக்குல ஒரு பதில் நான் சொல்ல போறேன். அதை பத்தினதான் இந்த சீரீஸ் இருக்க போது. இந்த சீரீஸ்க்கும் நீங்க பழக்கம் போல சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு டெக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, ஒரு வால்பேப்பர். அந்த வால்பேப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் வால்பேப்பர், ஒரு சபிக்கப்பட்ட வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி அந்த வால்பேப்பர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த வால்பேப்பரை நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்ல ஐஓஎஸ் மொபைலோ ஸ்கிரீன் வால்பேப்பரை வச்சோம்னா நம்ம போன் கிராஷ் ஆயிரும் அப்படின்னு ஒரு வதந்தியோ இல்ல ஒரு உண்மையான விஷயமோ பரவிட்டு இருக்கு. அதை நான் ஏன் வதந்தியோ ஒரு உண்மையான விஷயம் அப்படி தெரியாத மாதிரி சொல்லணும்னா, முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வால்பேப்பர் நம்ம போன்ல செட் பண்ணோடனே நம்ம போன் கிராஷ் ஆகும், இது 100% உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு செட் பண்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இருக்கதே ஒரே போன், அது என் போன் இல்ல எங்க அம்மா போன், அதில் தான் நான் வீடியோ ஷூட் பண்றதா இருக்கட்டும் இல்லை எடிட் பண்றது எல்லாம் அதில் தான் பண்றேன். ஸோ அதில் ரிஸ்க் எடுக்கனால முடியல, ப்ரூஃபுக்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்ப அந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வால்பேப்பர் செட் பண்ணா நம்ம போன் கிராஷ் ஆகுது அப்படின்னு ஐஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு. மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, அவர் அந்த வால்பேப்பரோட ஒரிஜினல் பிஎம்ஜி இமேஜை நான் சென்ட் பண்ண பார்த்தேன், பட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணனா அதோட கலர் வைஸ்லாம் சேஞ்ச் ஆகுது, அதனால என்னால் அது ஃபுல்லாக சென்ட் பண்ண முடியல, பட் பார்த்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் லிங்க் நான் கூடிய சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இது எப்படி இவ்வளோ வைரல் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி ட்வீட் போட்டோன்னே அவரும் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு யூசர். ஸோ அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட போஸ்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது பிளாஸ்ட் ஆகும், இந்த வால்பேப்பர் வைக்கும்போது நம்ம ஃபோன் கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஒரே நாளில் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 88,000 கமெண்ட் வந்திருக்கு. ரியல்மி, ஓப்போ, ரெட்மி, சாம்சங், ஒன் பிளஸ் இது மட்டும் இல்லாமல் கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ்லுமே அந்த வால்பேப்பரை நம்ம ஸ்க்ரீன் வால்பேப்பரை வச்சோம்னா நம்ம ஃபோன் கிராஷ் ஆகுது அப்படின்னு ஒரு லைவ் ப்ரூஃப் ஓடி, அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் கிராஷ் ஆகிற ப்ரூஃப் ஓடியே வச்சிருக்காங்க. ஓகே, கிராஷ் ஆகுதுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு கிராஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாலாம் கிராஷ் ஆகுதுல்ல, அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டான சேஞ்ச் பிளிங்க் ஆகி ஆகி வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை யூஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுற அளவு கூட அந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணாமல் பிளிங்க் ஆகிறதுனால அந்த ஃபோனே ஃபுல்லாக ரீசெட் ஆகிக்குது. ஓகே, ஆக்சுவலாக இது என்னதான் ரீசன், நீ என்ன இந்த வீடியோவில் சொல்ல வர, ரொம்ப நேரம்லாம் பேசாதரா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா அது ஒரு சபிக்கப்பட்ட ஓ இல்லை ஒரு பேய் இருக்க வால்பேப்பர்லாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வால்பேப்பர் கிரியேட் பண்ணணும்னா வால்பேப்பரை ஆர்ஜிபி, அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் கிரீன் ப்ளூ அந்த ஆர்ஜிபி கலர்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க. ஒரு இமேஜா இருக்கட்டும் இல்ல ஒரு வீடியோ கிளிப்பா இருக்கட்டும், அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கலர் ரேஞ்ச், வீடியோ ரெசல்யூஷன் இந்த மாதிரி நிறைய பக்கம் இருக்கும். இப்போ ஒரு இமேஜ் எடுத்தோம்னா அந்த கலர் ரேஞ்சும் நம்ம போன்ல இருக்க கலர் ஓஎஸ் ரேஞ்சும் செட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ரேடியோ வைக்கிறோம்னா கூட இதோட ஃப்ரீக்குவன்சியும் நம்ம வீட்டில் வைக்கிற ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆச்சுன்னா தான் நமக்கு பாட்டை ப்ளே ஆகும். அதே மாதிரி அந்த இமேஜில் இருக்க கலர் ரேஞ்சும் நம்ம ஃபோனோட கலர் ரேஞ்ச், கலர் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை யூஐயாக இருந்தாலும் சரி, அது செட் ஆனால் தான் அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன மாதிரி இருக்க அறிவாளி என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே அது செட் ஆகலைன்னா திஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் யுவர் மீடியா அப்படி தடவை வரணும், என்னத்துக்குதான் ஃபோன் வெடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற ஒரு வால்பேப்பர் தான். பட் பார்த்தீங்கன்னா இது வைக்கும்போது அந்த ரேஞ்ச் செட் ஆகாமல் ஃபோன் கிராஷ் ஆகுது. அதாவது கிராஷ் ஆகுதுன்னா அந்த ஃபோன் டிஸ்பிளே மட்டும் சப்போர்ட் ஆகாமல் இருக்குது. இதுக்கு இன்னொரு மாற்று வழி என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி ஆகும்போது நம்ம ஃபோனை ஃபேக்டரி ரீசெட், அதாவது ரெக்கவரி மோடில் போயிட்டு ஃபேக்டரி ரீசெட் கொடுத்தோம்னா எல்லா டேட்டாஸும் கிளியர் ஆகுமே, அந்த வால்பேப்பர் ஃபைலும் கிளியர் ஆகிக்கும், அதனால நம்ம ஃபோனை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபைல்ஸுமே டிலீட் ஆயிரும். நான் யூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி தான் சொல்லியிருக்கணும், பட் ட்ரை பண்ணதுக்கு ரீசனே இதுதான். நான் ட்ரை பண்ணி ஒருவேளை அந்த மாதிரி கிராஷ் ஆகி நான் ஃபேக்டரி ரீசெட் பண்ணினா என்னோட எல்லா டேட்டாஸுமே கிளியர் ஆயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டேட்டாஸ் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத டேட்டாஸ். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணல. நிறைய விதமான ப்ராஜெக்ட் இதில் தான் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது, அதனால தான் நான் ட்ரை பண்ணல. ஸோ அதை ஒரு மேட்டரை எடுத்துக்காதீங்க. ஓகே, கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பிஎன்ஜி ஃபைலோட லிங்க் நான் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. நான் அந்த ட்விட்டர் ஐடி மட்டும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். அவர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரிஜினல் பிஎன்ஜி இமேஜ், அதை பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி ஃபைலான வால்பேப்பர் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணப்படும், அதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியோட லிங்க் சென்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம கூடிய சீக்கிரமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரூமர்ஸ் இறங்கினா வால்பேப்பருக்கு பின்னாடி இருக்க ஃபேக்டை இந்த வீடியோ மூலமா ரிவீல் பண்ணியிருப்பேன், அதை பற்றி நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் சின்னதாக ஒரு நம்பிக்கை வைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பட்டன் போட்டுருங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும். Thank you. Hi guys. If you wish to subscribe to this channel, press the red color subscribe button and hit the bell icon and select all to get notification for each and every video.